ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ஆடி மாதம் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சாஸ்திர விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த நாளில், அதாவது ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமை நாட்களில், அதாவது ஆடி 18ஆம் தேதியாகிய இன்றைய நாளில், அதுவும் சனிக்கிழமை உதயமாகக்கூடிய இந்த ஆடி 18ல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் நல்ல முறையில் நடந்தேறும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதுங்க. ஆடி 18 அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆடி 18ற்கு அடுத்த வகையில் சனிப்பெருக்கு என்பது. பொதுவாக சனிக்கிழமை ஒரு நகை வாங்கினாலோ, ஒரு வீடு வாங்கினாலோ, ஒரு பொருள் வாங்கினாலோ அடுத்தடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கும் சனி பெருக்கும் சேர்ந்து ஆடி 18ஆம் தேதியாகிய இந்த விகாரி விடத்தில் ஆங்கில தேதிக்கு 3ஆம் தேதியில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்னேறத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் தேதியில் இந்த ஆடி 18 வந்து பிறந்திருக்கிறதுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு வீடு வாங்கிறது அல்லது அந்த வீட்டுக்கு முன்பணம் கொடுக்கறது, ஒரு பூமியை வியாபாரம் செய்கிறது அல்லது அந்த பூமியை வாங்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை இருக்கிற தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது, புதிய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவது, வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது, ஒரு முக்கியமான விஷயங்களில் வந்து நேர்முக தேர்வுக்கு கலந்து கொள்வது, நேர்முக தேர்வு இல்லாதவங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்து வரக்கூடிய தன்னுடைய தகுதிக்கு மிகுந்த உத்தியோகத்தை எதிர்பார்ப்பதற்காக இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வது, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக பெயர் வைக்கிறது, அந்த பெயர் வைக்கக்கூடிய அமைப்பை வந்து நம் முன் யோசனையாக ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கறது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு பேசுகிறோம் அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்கள் கூட இந்த ஆடி 18ஆம் தேதி என்று ஏதாவது ஒரு ஆன்மீக சன்னதிக்கு தேடி சென்று பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்களும், சந்தோஷம் அப்படிங்கிற சந்தோஷமான குதூகலமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உருவாகும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம். இவ்வளவு நாளாக நமக்கு நல்லது நடக்கலையே, நல்லது நடக்கக்கூடிய காலம் வரும்பொழுது இந்த மாதம் சரியில்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஆடி மாதம் முழுவதும் நம்ம பொறுமையோடு இருக்கணுமா? ஆடி மாதம் முடிஞ்சு தான் நம்ம நல்ல காரியம் ஆரம்பிக்கணுமாங்கிற கவலையில் உள்ளவங்க ஆடி 18ஆம் தேதியாகிய ஆடி 18, அதாவது ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்லுவது விவசாயத்திற்கு மட்டுமல்ல விவேகமான மனித வாழ்க்கைக்கும் உகந்தது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய, ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஆடி 18ல் நிச்சயமாகவே செய்யலாம். குறிப்பாக நோய் நொடியில் உள்ளவங்க அல்லது நட்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சோகத்தை சந்தித்தவங்க அல்லது உறவு வகையில் வந்து தேவையில்லாமல் கௌரவத்தை இழந்தவங்க, இவங்க எல்லோருமே இன்றைய ஆடி 18 தேதியாகிய இன்றைய நாளில் ஏதாவது ஒரு மரத்தில் வந்து தூரி கட்டி, அதாவது ஊஞ்சல் கட்டி ஆடுவதை விட தூரி கட்டி ஒரு ஆட்டம் போட்டீங்க அப்படின்னா, அந்த தூரியில் வந்து ஒரு 6 முறை அல்லது 9 முறை நீங்கள் ஒரு சிறு ஆட்டம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வாழ்க்கையில் ஆட்டி பார்த்தவங்கள்லாம் உங்கள் முன்னாடி ஆட்டம் காணக்கூடிய சில சூழ்நிலைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். முக்கியமாக புளிய மரமாக இருந்து அந்த புளிய மரத்தில் தூரி கட்டி அதில் வந்து பெண்கள் ஆடினாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணமானவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தூரி, அதாவது ஒரு தூரியாவது ஆடணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆடி பெருக்கு சொல்லி வச்சிருக்குதுங்க. நீங்கள் எவ்வளவு கடன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சோகத்தில், சொல்ல முடியாத சோகத்தில், வெல்ல முடியாத வேதனத்தை, அதாவது மெல்ல முடியாத வேதனையில் இருந்தால் கூட இந்த புளிய மரத்தில் வந்து கயிறு கட்டி சிறு ஒரு தூரி ஆடும் பொழுது உங்களையும் அறியாத ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகம் இன்றைய நாளில் ஆரம்பிக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்திற்கு, அதாவது 12 மாதங்களுக்கு உற்சாகம் ததும்பக்கூடிய உத்வேகத்தை நிச்சயமாகவே உணர முடியும். நிகழ்ச்சியில் நேரம் இல்லாத காரணத்தினால ஆடி பெருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாகத்தான் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். இருந்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய பெருக்கத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.